ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பதிவு தான் ஸோ உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தினா எங்களுக்கு தேவை ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டிஎன்பிசி வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ இந்த மூணு விதமான எக்ஸாம் நீங்கள் இருப்பீங்க ஸோ இந்த மூணு விதமான எக்ஸாமுக்கும் ஜிகே போர்ஷன் சேம் தான் ஓகேவா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த பத்து யூனிட் நீங்கள் தான் ஆகணும் ஓகேவா அதாவது சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா காமன் தான் ஸோ என்னென்னா எங்களுக்கு உங்கள் இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷ்டின் என்னென்னா நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க ஸோ நோட்ஸ் எடுத்து எல்லாம் படிச்சுட்ருப்பீங்க இல்லை வந்து பார்த்தினா ரெகுலராக வந்து பார்த்தினா நீங்கள் மார்க் பண்ணி ஏதோ ஒன்று படிச்சுட்ருப்பீங்க ஸோ நீங்கள் அடிக்கடி படித்தாலுமே எத்தனை தடவை படித்தாலுமே மறக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி கஷ்டமான போர்ஷனை ஒன்று ஒன்று இருக்கும் ஸோ அது மட்டும் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க அதாவது நான் சொல்கிறது புரிதுங்களா நான் ஒரு சப்ஜெக்டே நான் சொல்ல சார் மேக்ஸ் எனக்கு கஷ்டம் எனக்கு சயின்ஸ் கஷ்டம் நான் சப்ஜெக்ட்டு கேட்கல அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கன்டென்ட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சார் இயர்ஸ்லாம் வந்து படித்தா மறந்து மறந்து போகுது எனக்கு இந்த ஆர்டிக்கல்லாம் படித்தா மருந்து மருந்து போகுது ஸோ இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எவ்வளோ தூரம் படித்தாலும் எத்தனை தடவை படித்தாலும் மறந்து மறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன செக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சார் இதை வந்து படிக்கவே தோண மாட்டியுது ஆனால் ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது ஆனால் படிக்கவே தோண மாட்டேங்குது ஆனால் எப்படியோ தான் ஆகணும் அதுக்கு எதாவது வழி இருக்குங்களா அப்படிங்கிற கூடிய ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் பண்ணுங்க ஸோ ஒன்றும் கிடையாது சாய் சார் நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம தமிழ் ரிப்போர்ட் சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு நூறு இயர்ஸ் அதாவது முக்கியமான டென்த் ஹிஸ்ட்ரிலேருந்து நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஹிஸ்ட்ரியில் இன்னமும் ரெண்டு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஏ டைமில் சிக்ஸ்த் லெசனும் டென்த் ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த் லெசனும் டென்த் லெசன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு வீடியோ நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணுவோம் ஸோ டோட்டலாக டென்த் ஹிஸ்ட்ரியே வந்து இயர்ஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட தட்ட வந்து ஒரு பாத்தொருநூறு இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துரும் டென்த்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இயர்ஸ் வந்துடும் அதேமாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஓகேங்களா ஸோ பன்னெண்டாம் வகுப்பு தேசிய இயக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு ஏழு படம் இருக்குது அந்த ஆறு ஏழு பாடத்தில் வரக்கூடிய இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அது பயப்படவே நீங்கள் தேவையில்லை வைஸ் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் கஷ்டன்னு ஃபீல் பண்ணக்கூடிய கண்டென்ட் எது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் என்னென்னலாம் கொடுக்கலாம் என்னென்னலாம் கொடுக்க முடியும் ஸோ ஸோ அது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நாங்கள் என்னென்னங்கிறது ஒரு சில இதில் நாங்கள் பிளான் பண்ணிக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஷார்ட் கட்டாக கொடுக்கணும் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷார்ட் கட்டாக கொடுக்கணும் மேக்ஸ் ஃபார்ம்லாஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஸோ ப்ளஸ் இதை தாண்டி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன விதமான இது தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தது நாங்கள் மூவ் பண்ணுறது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கண்டென்ட்லாம் கொடுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வீடியோஸ் ஓகேவா டீச் பண்ணுற வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடம் முக்கியமானது இது எல்லாமே கைடன்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட சேனல்லையும் சரி என்னோட சேனல்லையும் சரி போதுமான அளவு எல்லாமே நம்ம போட்டாச்சு இதுக்கப்புறம் அப்பப்போ போடுவோம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாகி கொடுக்கணும் அது ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் ஈஸியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் ஸோ அது வந்து பலவிதமான முறையில் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் ரிப்போர்ட் சேனலில் பண்ணிட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டிஸ்கஷன் மெத்தடில் ஏன்னா இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால நானும் சாரு வந்து நேரில் மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ அதனால் இப்போதிக்கி நாங்கள் ஃபோன் கால் மூலமாக என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை அப்படி நாங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் போடுறோம் ஸோ ஏன்னால் தள்ளி இருக்கிறதுனால வேறு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை இதுவே வந்து பார்த்தோன்னா இந்த லாக்டவுனில் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய வந்து பேஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆஸ்பரண்ட்டுக்கு புது விதமானதாக இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்டில் பதிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அந்த லாக்டவுன் பீரியட் நார்மலானதுக்கு அப்புறம் மேபி வந்து இந்த ஜூன் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த போக்குவரத்து மட்டும் சரியாயிச்சு அப்படின்னா மேபி சென்னையில் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா நான் சென்னை விட்டு வெளியில் போனாலே போதும் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டானது நாங்கள் வந்து நிறைய நம்ம யூடியூப்ல நம்ம கொடுப்போம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரோட பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டில் என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோம் என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா க்ளியராக நாளைக்கு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ நாளைக்கு தனியாகவே நம்ம கொடுப்போம் ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கன்வீனியாக இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்லாம் நாங்கள் வந்து யூடியூப்பில் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் தனியாகவே அந்த சேனலை நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த தமிழ் ரிப்போர்ட் சேனலில் வந்து பார்த்தோன்னா தனியாகவே இதுக்காகவே ஸ்க்ரிப்ட்டுக்காகவே ப்ளஸ் உங்களுக்கு வித்தியாசமாக வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சேனல் வந்து பார்த்தோன்னா அந்த சேனல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒர்த்தபல் வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது இல்லாமல் ஈவன் கரெண்ட் முத கொண்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ பின்னாடி வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேஸ் ஃபாலோ பண்ணும்போது ஸோ ரொம்ப ஈஸியாக கொடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறனால தான் தனியாகவே அந்த சேனலை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இருக்கும் ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய கண்டென்ட் அதில் வந்து கொடுப்போம் ஸோ இப்போ எங்களுக்கு தேவை உங்களுக்கு எது மாதிரியான இப்போ காலில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சார் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள் காலம்லாம் இருக்கும்ல சார் அதில் இருக்கக்கூடியதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் கட் கொடுத்தீங்கன்னா மைண்டில் நீட்டாக நாங்கள் பதிச்சுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஓகே எக்கனாமிக்ஸில் நம்ம இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்கலாம் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் மக்கள் தொகை இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக கொடுத்தோம்னா அதுலேருந்து கன்ஃபார்மாக மார்க் வரும் அழகாக அவங்க அடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ அதே மாதிரி பேட்ச் ஸ்டூண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கொடுக்க கூடிய என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு டெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பேட்ச்சுக்கு நம்ம வைப்போம் யூடியூப் ஸ்டூடண்டுக்கு நம்ம லைவ் டெஸ்ட்டாக வைப்போம் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீனா வைப்போம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது ஸோ நாளைக்கு நம்ம அதை பற்றின வீடியோ பற்றி நம்ம டீட்டெயிலாக கொடுப்போம் ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னமும் க்ளியர் வியூ வந்து கிடைச்சிடும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிளஸ் மறக்க இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நானும் சார் வந்து பார்த்தோன்னா வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா டெஸ்ட் நிறையா நம்ம கொடுப்போம் ஸோ இது கண்டிப்பாக யூடியூப் ஷோண்டுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ப்ளஸ் பேஸ்ட் ஸ்டூடண்ட் அதாவது சாரோட பேஸ்ட் ஸ்டூடண்ட் இப்போ சாருக்கு கரண்ட்டாக போயிட்டுருக்க பேஸ் ஸ்டூடெண்டும் சரி எனக்கு கரண்ட்டாக போயிட்டுருக்க ஸ்டூடண்ட் சரி இல்லை ஃபியூச்சரில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பேஸ்டூடெண்ட் சரி எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் என்ன பேஸ்டு டெஸ்ட் எழுதுவாங்க நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்க ப்ளஸ் வீடியோஸ் வந்து காமனாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணுவோம் ஸோ எல்லாருமே அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது ஷோடர்ந்து உங்கள் கஷ்டம் தேங்க்யூ